வணக்கம், வெல்கம் டு இன்சைட் அவுட் சைட். நம்ம இந்த தாட்டி எங்கே இருக்கோன்னா, ஒரு கவர்மெண்ட்டோட ப்ராஜெக்டில், ஒரு கவர்மெண்ட்னால இப்படியெல்லாம் பண்ண முடியுமான்னு நம்ம இந்த ப்ராஜெக்டை பார்த்தா அசந்து போயிடுவோம். நம்ம கார் எடுத்துகிட்டு இது ஃபுல்லாக ஒரு ரவுண்டு பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த ப்ராஜெக்டோட அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம வியூவர்ஸ் கிட்ட ஒன்று சொல்லணும்னு நினைக்கிறது, எல்லாரும் நம்ம சேனல் பார்க்கக்கூடிய ஒரே காரணம் நம்ம டிஸ்அட்வான்டேஜ் ஒரு இடத்துல என்னன்னு சொல்லிடுவோம். ஸோ அதே மாதிரி இதோட டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு சொல்கிறேன். இது கவர்மெண்ட்டோட ப்ராஜெக்டாக இருக்கிறதுனால நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது. டிஸ்அட்வான்டேஜுங்கிறது எங்களை பொறுத்த வரைக்கும் ரெண்டே ரெண்டு ஐட்டம் தான் இருக்குது. ஒன்று வந்து இவங்களோட ப்ரைஸிங்கும், இன்னொன்று இதோட அப்ரோச் ரோடும். இது ரெண்டுமே நம்ம காரு ஓட்ட ஆரம்பிக்கும் போது காட்டுறேன் நான் உங்களுக்கு என்ன ப்ராப்ளம்ட்டு. ஃபஸ்ட்டு பொறுத்த வரைக்கும் இதோட ஃபேஸ் ஒன் இருக்குங்க. ஃபேஸ் ஒன்னோட பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே இருக்கும். அவங்களோட அப்ரோச் ரோடு நல்லாயிருக்கும். உள்ளே வந்து ரெண்டுமே சேம் தான், டெவலப்மெண்ட் எல்லாமே சேம் தான். அந்த ஃபேஸ் ஒன்னோட வீடியோ நான் மேலே காட்டுறேன், பாருங்கள். அது பொறுத்த வரைக்கும் நல்ல சூப்பராக டெவலப் ஆகிருக்கு. இப்போ வந்து அங்கே ஒரு இடம் வாங்குறதுக்கு ரொம்ப கஷ்டம், இல்லை ரொம்ப சார்ஜ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, அந்த ரேஞ்சுக்கு அது டெவலப்மெண்ட் ஆயிடுச்சு. ஸோ அதே மாதிரி ஒரு டெவலப்மெண்ட் இங்கே எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ நம்ம ஒரு வண்டி எடுத்துகிட்டு போகலாம், அப்போ உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். ஏன்னா இந்த ரெண்டு டிஸ்அட்வான்டேஜ் சொல்கிறேன். ஸோ டிஸ்அட்வான்டேஜ் பொறுத்த வரைக்கும் நம்ம இப்போ போகிறோம்ல இந்த அப்ரோச் ரோடு, இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சின்ன ரோடும் அண்டு ஒரு கிராமம் மாதிரி இருக்கும். நம்ம 3,120 ருபீஸு இதுக்கு பே பண்ணுறோம். அப்படிங்கிறது கொஞ்சம் ப்ரீமியமான ப்ரைசிங் தான். அந்த ப்ரீமியம் ப்ரைசிங் பே பண்ணும்போது கொஞ்சம் கூட ப்ரீமியமான இடத்துல நம்ம இருக்கிறோம்னு நினைப்போம். வேற இந்த இதை பொறுத்த வரைக்கும் இந்த அப்ரோச் ரோடு மட்டும் ரொம்ப சின்னதாக இருக்குது. அதுக்கு மேலே உள்ளே வரும்போது ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. நிறைய பார்க்ஸு, தட் இஸ் 7 பார்க்கு உள்ளேயே கொண்டு வந்திருக்காங்க. அதெல்லாம் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. அடுத்தது இதோட ப்ரைசிங் டிஸ்அட்வான்டேஜில் வரக்கூடியது. 3,120 ருபீஸ் சொல்லியிருக்காங்க இங்கே ப்ரைசிங்கு. இந்த ப்ரைஸிங்கிறது இந்த ஏரியாவில் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. ஆனால் இதை பொறுத்த வரைக்கும் நம்ம வேறு வழியில் இதை காம்பன்சேட் பண்ணிக்கலாம். உங்களை பொறுத்த வரைக்கும் தட் இஸ் இதில் 7% ஸ்டாம்ப் டியூட்டி எக்ஸம்ஷன் தராங்க. இது கவர்மெண்ட்டோட ப்ராஜெக்டாக இருக்கிறனால. ஸோ 7% போகிறனால உங்களுக்கு வந்து நியர்லி 6-7 லட்சம் ரூபா ஒரு நல்ல பிளாட்டுக்கு உங்களுக்கு ப்ரைஸிங்கில் ஸ்டாம்ப் டியூட்டிலே கம்மியாகும். அது வச்சுட்டு நீங்கள் வந்து ஓரளவுக்கு டேலி பண்ணிக்கலாம். அது ஒன்று. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸம்ஷன் இல்லாமல் இது நீங்கள் இபிஎஃப்ல பணம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா 90% வரைக்கும் நீங்கள் அதிலேருந்து கிரெடிட் எடுத்துக்கலாம். அதுவும் ஒரு கவர்மெண்ட் ப்ராஜெக்டாக இருக்கிறதுனால உங்களுக்கு அட்வான்டேஜில் இருக்குது. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே வந்து அவுட்டர் ரிங் ரோடு பக்கத்துலேயே இருக்குங்க. வெறும் 500 மீட்டர்ஸ் தான் இருக்குது. இந்த அவுட்டர் ரிங் ரோடை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்னென்னா, இது வந்து சென்னை லாஸ்ட் டைம் பட்ஜெட்டில் ஹையஸ்ட்டு உங்களுக்கு பணம் அலோகேட் பண்ண ஒரு இதுங்கிறது அவுட்டர் ரிங் ரோடுக்கு தான். இதில் வந்து நிறைய ரேஸ் ட்ராக்கு, இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட்டு எல்லாமே கொண்டு வராங்க. அதுதான் இதோட அட்வான்டேஜுங்கிறது. ஸோ அங்கே அவ்வளோ டெவலப்மெண்ட் வரும்போது இங்கே வந்து இது ரொம்ப சூப்பராகவே டெவலப் ஆயிரும். அது இல்லாமல் இவங்களோட ஃபேஸ் ஒன்னு, இது இங்கேருந்து ஒரு 500 மீட்டர் தான் அதுக்கும் இதுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸு. அதை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்ப்பீங்க, அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இன்றைக்கி அங்கே ஒரு இடமே கிடைக்கிறது இல்லை. எல்லா பில்டர்ஸும் வாங்கி வச்சுட்டு வெறும் லேண்டாக சேல்ஸ் பண்ணுறதில்ல, பில்டிங்கோட சேர்த்து மட்டும்தான் கட்ட முடியும்னு சொல்கிறாங்க. அந்த ரேஞ்சுக்கு அது டெவலப்மெண்ட் ஆகிருக்கு. ஸோ இது இன்னொன்று. அண்டு குன்றத்தூர் பஸ் ஸ்டாப் ஒரு நியர்லி 2 கிலோமீட்டர்ஸில் இருக்குது. அந்த மாதிரி அட்வான்டேஜஸ் இருக்குது. இனி ஒரு மேஜர் அட்வான்டேஜுங்கிறது, நீங்கள் டாக்குமெண்ட் பற்றி பயப்பட தேவையே இல்லைங்க. ஏன்னா இது வந்து ஒரு கவர்மெண்ட்டோட ப்ராஜெக்ட்டு, யார் வேணால் உங்களுக்கு லோன் தருவாங்க, டைரெக்டாக போய் லோனை வாங்கிடலாம். நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், நிறைய வீடெல்லாம் கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. கூடிய சீக்கிரமே இது ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் ப்ராஜெக்ட் அண்ட் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ப்ராஜெக்டாக ஆட்டோமேட்டிக்காக மாறிடும். அப்புறம் இதில் வந்து இன்னொரு நான் ஒரு ட்ரிக்கு சொல்கிறேன். இதுக்கு பக்கத்துலேயே சில பேர் வந்து பிளாட்ஸ் போட்டிருக்காங்கங்க. அங்கே போய் நீங்கள் வாங்கினா கூட இந்த இவங்க இருக்கக்கூடிய அட்வான்டேஜஸ் எல்லாமே நீங்கள் யூட்டிலைஸ் பண்ண முடியும். ஸோ அப்படி கூட நீங்கள் போய் வாங்கலாம். பக்கத்துலேயே நிறைய பிளாட்ஸ் போட்டிருக்காங்க. அண்டு இன்னொன்று என்னென்னா, தட் இஸ் கொஞ்சம் கூட கம்மியான ரேட்லேயும் கிடைக்கும். அண்ட் டைரெக்டாக நீங்கள் இவங்கக்கிட்டேயே வந்து வாங்கிக்கலாம், வேறு எங்கேயுமே போக தேவையே இல்லை. சரிங்களா? இவங்க ஆஃபீஸும் ஃப்ரெண்ட்லியே இருக்குது. மோர் தென் 50% சோல்ட் அவுட்டு கொஞ்சம்தான் இருக்குது. இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.